श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात्परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। हरिओम तत्सत् श्रीमद् भगवद् गीता 13वें अध्याय 14वें श्लोक। सर्वेन्द्रिय गुणाभासं सर्वेन्द्रिय विवर्जितं असक्तं सर्वभृच्चैव निर्गुणं गुणभोक्तृच। இந்த க்ஷேத்ர க்ஷேத்ர விபாக யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 13வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு 6 விஷயங்களே விவரிக்க தொடங்கி அதில் க்ஷேத்திரம் பற்றியும் க்ஷேத்ரஜ்ஞன் பற்றியும் ஜானம் பற்றியும் சொல்லி விவரித்ததுக்கப்புறம் அடுத்ததாக 4வது விஷயம் வந்து ஜ்ஞேயம் எது தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சிக்க வேண்டிய உணர வேண்டிய வஸ்து என்ன அந்த சத்தியம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜ்ஞேயம் பற்றி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த 13வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 18 வரைக்கும் அப்படின்னா 6 ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப ஆழமான உபனிஷதி சாராம்சத்தினை பகவான் வந்து இங்கே விவரிக்கிறார். அதில் நம்ம வந்து 13வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் 2வது வரியில் வந்து தொடங்கிட்டார். அநாதிமத் பரம் பிரம்மா ந சத் ந அசத் உச்சதே அங்கிருந்து இந்த தத்துவ உபதேசம் நடக்கிறது. கொஞ்சம் ஆழமான விஷயம் இது, ரொம்ப நிதானமாக சிந்தித்து கிரகிக்க வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கும்போது 14வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்து முடித்தது 13 இந்த எல்லாத்துலேயும் என்னதான் நம்ம விசாரணை பண்ணி பகவான் சொன்னது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சாஸ்திரத்தில் டெக்னிக்கலாக சொல்லும்போது 4 விஷயங்கள் எங்கே இருக்கின்றனதோ சேர்ந்து வேலை செய்கிறதோ அங்கே அந்த வஸ்துனை புலங்களினாலையும் மனசுனாலையும் கிரகிக்கலாம். அப்படி கிரகித்து தெரிஞ்சுக்கிறதையும் கூட ஒரு ஜ்ஞானந்தான். ஆனால் அந்த ஜ்ஞானமெல்லாம் பாஹ்ய அனாத்ம ஜ்ஞானம், இந்திரியங்களே அனாத்மக்கு சேர்ந்தது, மனசு கூட அனாத்மத்தை அனாத்மன ஜடத்துக்கு சேர்ந்தது. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதி கிரியா குண அண்ட் சம்பந்த இது எல்லாமே 4 எங்கே இருக்கின்றனதோ எங்கே அதோடைய வேலை நடக்கிறதோ உபயோகப்படுத்துகிறோமோ அது எல்லாமே கூட அனாத்மா ரிலேட்டிவ் வியாபாரிக சத்தியத்தில் வந்து அதெல்லாம் வேலை செய்யும். ஆனால் இப்போ பேசி சொல்லி முடித்த அந்த 12வது ஸ்லோகம் 13-14 வரைக்கும் பகவான் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஜாதி கிரியா குண சம்பந்தம் அனைத்து பிரம்மன் சத்தியத்திலும் இல்லை. அந்த சத்தியத்திலன்னா சத்துன்னு பற்றி கடந்த வாரம் நம்ம ரொம்ப ஆழமாக விசாரணை பண்ணியிருக்கோம். எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல், இந்த இருப்புதல் அனைது சர்வத்திர வியாபிச்சிருக்கே ஒன்றாவே இருக்கே, அதனால் எல்லாமே இருக்கே 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 இருக்கேன்னு தெரியுது. அதனால் அந்த சத்து பற்றி அதுதான் சத்தியம். ஆனால் அது மேலே இந்த ஜாதி கிரியா குண சம்பந்தமாக இருந்து ஏதோ நாமரூபங்கள் காணப்படுறதே அதெல்லாமே மித்யா, அதெல்லாம் சத்தியமில்லை.
இப்போ இந்த நாலு பாயிண்ட்ஸ்னே கொஞ்சம் விவரிக்கிறேன். முதல்ல வந்து ஜாதின்னு சொன்னாங்க இல்லையா, ஜாதி அப்படின்னு சொல்லும்போது சஜாத்திய பேதம் இல்லை விஜாத்திய பேதம் அண்டு ஸ்வகத பேதம், இது எதுவுமே பிரம்மனில் இல்லை. அப்போது பிரம்மன் வந்து அஜாதி மத், ஜாதி இல்லை. இந்த ஜாதி என்ன என்ன, நம்ம நினைக்கிற குலம் பற்றி சொல்கிற ஜாதி மட்டும் இல்லை, சஜாதி. சப்போஸ் ஒரே மனுஷ ஜாதி தான், மறுபடியும் அந்த மனுஷ ஜாதி பக்ஷி ஜாதி ஜந்து ஜாதி இதில் இருக்கு. மனுஷ ஜாதிக்குள்ளேயே ஆண் பெண், அப்புறம் இல்லைன்னா அந்த மனிதன் வந்து பல வர்ண ஆகாரத்திலும் இருக்கான், பல பல வகையாக குள்ளமாக இருக்கான் நீளமாக இருக்கான், இப்படெல்லாம் இருக்கு. ஸோ சஜாத்திய பேதம் இல்லை, மனுஷன்லேயே நபும்சகன் கூட இருக்கான் இல்லையா. அப்போது அப்படிப்பட்ட சஜாதி பேதம் எதுவுமே இல்லை. சரி, விஜாதி பேதம்னு சொன்னால் அது வந்து விருட்ச ஜாதி, இது வந்து பக்ஷி ஜாதி பசு ஜாதி, அப்படி ஏதாவது விஜாதி பேதம் இருக்கான்னா இந்த சத்தனை விவரிச்சோமே இந்த எக்ஸிஸ்டன்ஸில் பிரம்மனில் அந்த பேதம் இல்லை. இல்லை ஸ்வகத பேதம் ஏதாவது இருக்கான்னா, இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளவே ஒரு மனிதன் சரீரம் பார்த்து ஒரு மனிதன் எடுத்துக்கும்போதே அவன் காலுக்கு கைக்கு வித்தியாசம் இருக்கு, தலைக்கு மார்புக்கு வித்தியாசம் இருக்கு, கண்ணுக்கு மூக்குக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, பேதம் இருக்கு. ஸ்வகத பேதம் அது ஒன்றுக்குள்ளேயே பல பேதம், ஒரு அவயம் இருக்கிற மாதிரி இன்னொரு அவயம் இல்லை, ஒரு இந்திரியம் பண்ணுற வேலை இன்னொரு இந்திரியம் பண்ணுறது இல்லை, இத்தனை பேதம் இருக்கு. அப்போது இந்த சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத எந்த பேதமும் இல்லாத அந்த சத்து பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஏதாவது கிரியை இருக்கான்னா, கிரியோடைய சம்பந்தம் கிரியை கூட இல்லை. கிரியன்னா நடக்கிறது சாப்பிட்றது உட்காரது பேசுறது கேட்குறது இப்படி ஏதாவது இருக்கான்னா இல்லை இல்லை. அந்த சத்து சித்து பிரம்மத்தில் சத்து வந்து நிஷ்கிரியத்வாத்து, அது எதுவுமே பண்ணலை ஆனால் எக்ஸிஸ்டன்ஸாக இருப்புதலாக இருந்து எல்லாத்துக்கு எல்லாத்துக்கன்னா அதுக்கு மேலே நாம ரூபங்கள் குணங்கள் அப்புறம் பஞ்சபூதங்கள் பிரகிருதி மொத்தம் அது மேலே வெளியாடுறது. எப்படி என்ன, ஒரு திரைப்படம் பார்க்குறோம், திரைப்படம் பார்க்கும்போது பின்னாடி திரைப்படம்னு தெரிகிறது திரை மேலே தெரிகிறது, ஆனால் எந்த திரை திறன்னா கற்றனா திரை மேலே தெரிகிறதோ அந்த திரை கற்றனு வந்து அசையாது, அது ஒன்றும் பண்ணலை. ஆனால் அதுதான் இந்த மேலே காணப்படுற படத்துக்கு ஆதாரமாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சத்தில் எக்ஸிஸ்டன்ஸில் பிரம்மத்தில் எந்த ஒரு கிரியை இல்லை. அப்புறம் மூணாவது குணம் ஏதாவது இருக்கா, குணம் ஸோ மேலே என்னாச்சு நிஷ்கிரியத்வாத்து ஓகே அந்த பிரம்மம் அதில் குணம் இல்லை கிரியை இல்லை. மூணாவது நிர்குணத்வாத்து வர்ணம் விசேஷணம்னா குணம்னா விசேஷம் இல்லைன்னா கலரு ஹைட்டு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, கருப்பு கலரு வெள்ளை கலரு மஞ்சள் கலர் ஏதாவது இப்படிப்பட்ட முதலான விசேஷணங்கள் இருக்கா, விசேஷணங்கள் இருக்கா, அப்படின்னா எந்த குணமும் இல்லை. இந்த சத்வரஜஸ்தமோ குணங்களும் அதையும் இல்லை, குணாதீதமாக இருக்கு. அதனால் ஆனால் குணங்களுக்கு ஆதாரமாக இருக்க பிரகிருதியில் ஏற்படுற குணங்களுக்கு, ஆனால் அது இல்லை. அதுதான் இங்கே சொல்லியிருக்கார், சர்வேந்திரிய குணாபாசம் ஆனால் சர்வேந்திரிய விவர்ஜிதம், இந்திரியங்கள் குணங்கள் எல்லாத்தினையும் பாசிக்க செய்கிறது
பிரகிருதியில் இருக்கிற சத்வரஜஸ்த குணங்கள் மனசுடைய குணங்களின் பாசிக்கு செய்கிறது. ஆனால் அதுக்கு மனசு கிடையாது, அதுக்கு புலங்களும் கிடையாது. அதனால் குணங்கள் இல்லை. நிர்குணத்வாத், நிர்குணத்வாத்தானது கீழே வரியில் இருக்கு, 14வதுல. ஓகே, நிர்குணம் குணபோக்திருச்ச, குணங்கள் எல்லாத்தினே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட நிர்குணமாகவே இருக்கு. 4வது கடைசியில் சம்பந்தம் ஏதாவது இருக்கா, ஏதாவது கூட சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, ந சம்பந்த, ஏன் நிசங்கத்வாத், ஓகே அசங்கத்வாத் ஆர் நிசங்கத்வாத். ஸோ நிஷ்கிரியத்வாத், நிர்குணத்வாத், அப்புறம் நிசங்கத்வாத், ந சம்பந்த அப்படின்னா, ஏதாவது இப்படி மேலே சொன்ன மூணுத்திலோ ஏதாவது கூட சம்பந்தம் இல்லை, எதையும் சேர்த்து இவர் இப்படியானு சொல்ல முடியாது. இப்போது தனம் இருக்கிறவன் தனவான், பணம் இருக்கிறவன் பணக்காரன் என்றோம். அப்போது பணக்காரனுக்கு பணம் வச்சுட்டு அவனுக்கு சம்பந்தம் இருக்கேன். அதே மாதிரி வித்யாவான், படித்தவன் பண்டிதன் என்று. ஸோ பாண்டித்யம் படிப்பு கூட அவனுக்கு சம்பந்தம் இருக்கேன். இப்படி பிரம்மனுக்கு ஏதாவது கூட சம்பந்தம் இருக்கான்னா, எந்த சம்பந்தம் இல்லாதனால அசக்தம். 14வது ஸ்லோகம் 2வது வரி முதல் வார்த்தை பார்த்தோம், நிஸ்ஸங்கத்வத்தினால அசங்கத்வம் இருக்கு. ஆனால் சர்வபுருத் செய்வ, எல்லாத்தினையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் தான், அந்த திறமையில் காணப்படுற படம் இல்லை, ஆகாயம் எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது, ஆகாயம் எல்லாத்தினையும் சப்போர்ட் பண்ணுறது, தன்னில் வச்சுக்கிற மாதிரி காட்டுறது. ஆனால் ஏதாவது கூட ஒட்டிருக்கோ, எதெல்லாம் தன்னில் வச்சுட்டு தன்னில் சப்போர்ட் பண்ணுறதோ அது எதுவுமே ஆகாயத்தினை ஒட்டுக்க முடியல, தொட முடியல, எஃபெக்ட் பண்ண முடியல. சரியா, இந்த 4 விஷயங்கள்னு தான் இந்த படித்த ஸ்லோகங்களுக்குள்ள சொன்னார். இந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்போ இனிமேல் இன்றைக்கி படிக்க போகிற ஸ்லோகத்தில் கூட இது அப்ளை ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து அடுத்ததாக 15வது ஸ்லோகத்தினை தொடங்குகிறோம். பஹிரந்தஶ்ச பூதானாம் அசரம் சரமேவச சூக்ஷ்மத்வாத் தத்விக்னேயம், சூக்ஷ்மத்வாத் தத்விக்னேயம் தூரஸ்தம் சாந்தி கேச்ச தத். இதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விவரணம். சரி, இந்த பல வஸ்துகளும் பல விஷயங்களையும் கிரிய சிருஷ்டிலோ பிரகிருத்தில் பார்க்குறோம். இதில் இந்த பிரம்மம் சத்துன்னு பற்றி பேசியிருக்கோமா, இப்போ அந்த சத்துன்னு மெயினாக மனசில் வச்சுக்கிறோம், எக்ஸிஸ்டன்ஸுன்னு. அதுக்கு ஏதாவது உள்ள வெளியில் இருக்க ஏதாவது, அந்த பகிஹி ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. பகிஹிச்ச அந்தஹச்ச ந, பகிஹி அந்தஹச்ச ந, என்ன அதுக்கு இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறது என்னென்ன, பகவான் பூதானாம் பூதங்கள்னு எல்லா ஜீவராசிகளும், ஜீவராசிகளே மட்டும் இல்லை, சரம் அச்சரம் நடமாடுற நடமாடாமல் இருக்கிற, அதனால் இந்த பூதானம்னு சொல்லும்போது எல்லா பொருட்கள், பிராணம் இருக்கின்றதே பிராணம் இல்லாததே எல்லாமே எடுத்துக்கிட்டால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லாத்துக்கும் வெளியிலையும் உள்ளேயும் இருக்கின்றன சத்து. இப்போது சத்தனேது எல்லா இடத்துலையும் இருக்கின்றனது, அதுக்கு உள்ளனே வெளியனே கிடையாது. இந்த உள்ள வெளி அனேது கூட ஒரு மைண்டுடைய கான்செப்ட் தான், இது சும்மா விவகாரத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிற விஷயம் தவிர
நாராயண சூக்தத்தில் பார்த்தோம், அந்தர் பகிஷ்சதத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்தித. அந்தர் பகி சர்வம் நாராயண வியாப்யம், வியாபிச்சு ஸ்தித இருக்கார். அந்த நாராயணனுக்கு பேர் தான் சத். அதனால் இப்போது இது கொஞ்சம் இந்த பாயிண்ட்னு வந்து விசாரணை பண்ணுறதுக்கு நம்முடைய மண்ணு குடம் எடுத்துக்கிறோம். இது காமிச்ச உடனே இப்போ நானே பொதுவாக பழக்கத்தினால் என்ன சொன்னேன், மண்ணு குடம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஓகே, மட்பாட் இப்படி சொல்கிறது தப்பு, இப்படி சொல்கிறது தப்பு. ஏன் இங்கே விசேஷணம் அண்ட் நாமவாச்சகம் கிராமரில் வியாக்கரணத்தில் என்ன வரும், விசேஷணம் நாமவாச்சகம் த ப்ராப்பர் நவுன் அண்ட் தி எக்ஜெக்டிவ் ஆஃப் த நவுன். இங்கே என்ன பண்ணோம் நம்ம, மண்ணு விசேஷணமாக பண்ணி அப்புறம் குடம்னு வந்து நாமவாச்சகமாக பண்ணிட்டோம். நல்லா ஜாக்கிரத்தையாக கவனிக்கணும், ரொம்ப சூக்ஷ்மம். மண்ணுன்னு வந்து என்ன பண்ணிட்டோம், விசேஷணம் பண்ணிட்டோம். அப்புறம் குடம்னு வந்து நவுன் பண்ணிட்டோம், நாமவாச்சகம். ஆனால் இங்கே பாருங்கோ, எந்த விசேஷணமாவது அந்த நவுனுடைய விசேஷணம் நவுன் மேல் ஆதாரப்பட்டிருக்கா, இல்லைன்னு விசேஷணம் மேலே நவுன் ஆதாரப்பட்டு எக்ஸாக்டிவ் மேலே, நவுன் மேலே விசேஷணம் ஆதாரப்பட்டிருக்க தவிர விசேஷணம் எக்ஸாக்டிவ் மேலே நவுன் ஆதாரப்பட்டில்லை. ஆர் ஏபிள் டு கேட்ச் த பாயிண்ட்? அப்போது எப்படி என்ன சொல்லணும், மேலே அப்படி மண்ணு குடம்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா தான் நாமவாச்சகம் நவுனு வந்து நித்தியமாக இருக்கிறது, ஆனால் விசேஷணம் அனேது வந்து மாறலாம், விசேஷணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம அப்போ மாதிரி தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, இல்லாதது நித்தியமாக இருக்காமல் இருக்காதது முன்னாடி சொல்கிறோம் மண்ணு குடம் அப்படி சொல்லாமல். அப்போ இங்கே நாமவாச்சகம் நித்தியமாக இருக்கிறது என்ன, மண்ணு. சரியா, மண்ணு. அப்போது என்ன சொல்லணும், பாட்டு வந்து விசேஷணம், பாட்டு வந்து விசேஷணம், மண்ணு முக்கியம், மண்ணு தான் சத்தியம். அது எப்பவுமே இருக்குன்றதுனால பாட்டி கிளேன்னு சொல்லணும். பாட்டு ரூபத்தில் இருக்கிற மண்ணு பாட்டி கிளே. கிளே தானே முக்கியம், பாட்டி ரூபத்தில் அதே கொடன் ரூபத்தில் இருக்கிற மண் ரூபத்தில் இருக்கிற குடம் ரூபத்தில் இருக்கிற மண், குடத்து ரூபத்தில் இருக்கிற மண். அதனால் குடம் அனேது விசேஷணம், நாமரூபம் கொடுத்தோம். இது உடஞ்சி போச்சுனதுக்கப்புறம் இது குடம்னு கூப்பிடுவீங்களா, வேறு ஏதோ துண்டு துண்டு மண் துண்டுன்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அப்படி மண் இருக்கு எப்பவுமே, அப்போ இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையோ. அதனால் நம்ம வந்து செயினி கோல்டு, செயின் ரூபத்தில் இருக்கிற கோல்டு, ஸோ கோல்டு முக்கியம், கோல்டு செயினுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா கோல்டுன்னு நம்ம விசேஷணம் பண்ணிவிட்டு செயின்னு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம் இல்லையா. செயின் அனேது நாமரூபம், நாமரூபம் செயின் இல்லைன்னா கூட தங்கம் இருக்கும். ஸோ இந்த உதாரணம் இப்படி பலதுக்கு எடுத்துக்கலாம். அப்போது வேதாந்தத்தில் தான் இந்த எல்லாமே, சரியா விவகாரத்தில் இது உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம புத்தியில் இந்த விஷயம் புரியறதுக்கு, பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறதுக்குன்னா சத்துன்னு புரிஞ்சுக்கணும்னா, ஓகே இந்த ரொம்ப லோக்கலில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது. ஓகே, வேதாந்தத்தில் காட்டுறது அடிக்கடிக்கு ஒரு தண்ணி பார்க்குறோம், பார்த்துட்டு
ஏ மொட்டத்தில் ராமசுவாமி இங்கே வா. மொட்டத்தில் நேது வந்து முக்கியமும் கொடுத்தோம், ராமசுவாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் ராமசுவாமி இருந்தால் தான் அவனுக்கு மொட்டை தலை இருக்கணுமா முடியோட தலை இருக்கணுமானது இல்லையா. அதே மாதிரி அந்த தடியன்னு கூப்பிடும், அவன் தடியாக இருக்கான் இன்றைக்கி, அடுத்த மாதம் ஒல்லி ஆகலாம், இது முன்னாடி ஒல்லியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆள் அவர் முக்கியமாக, அவனை தடியாக இருக்கிறது ஒல்லியாக இருக்கிறது முக்கியமாக, அவன் ஆள் இருக்கணுமே. அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், சரியா. இங்கே எதுக்கு இந்த உதாரணம் சொல்லணும், பாயிண்ட் வந்து அந்தர்பகி தானே சார், நீங்கள் என்னமோ வேறே பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிக்காதுங்க, சரியா. இப்போது இன்னும் கொஞ்சம் அந்த அந்தர்பகி நெருங்கி வருவோம். இதே குடம் வச்சுட்டு ஒரு ஒரு விதமாக குடத்தின் எப்படி புரிஞ்சுக்கணும் அனேது சொல்லிட்டோம். குடம் இல்லை, மண்ணு தான், மண்ணுன்னு பார்த்து நீ குடம்ன்ற, சரி அந்த பாயிண்ட் இருக்கட்டும். இப்போது ஆகாயத்துக்குள்ளே குடம் இருக்கா, குடத்தில் ஆகாயம் இருக்கா? குடத்திலும் ஆகாயம் இருக்கு, ஆனால் இந்த குடமே ஆகாயத்தில் தான் இருக்கா. இப்போ இந்த ஆகாயம் வந்து சத்து, சத்தாக எடுத்துக்கிறோம், பிரம்மம். இந்த ஆகாயமே பிரம்மமாக சத்தான்னு எடுத்துக்கும்போது சத்து பற்றி தானே பேசிட்டு இருக்கிறோம். இப்போ பிரம்மனை பற்றி, அந்த பிரம்மம் உள்ள வெளியில், சரியா. இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, ஸோ இப்போ புரிஞ்சுதா, இது உள்ளே இருக்கு வெளியில் இருக்கு. இந்த உள்ள வெளியில் அனேது இந்த ஒரு உபாதின்னு வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உபாதியே இல்லை, ஏன் ஆகாயம் இல்லையா? குடமே இல்லை, ஆகாயம் இருக்குல்ல, ஆகாயம் இருக்கு. உங்களை நான் பார்க்குறேன், உங்களுக்கு எனக்கு நடுவில் கூட ஆகாயம் இருக்கு. இன்னொரு குடம் பக்கத்தில் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சா கூட இதுக்கு இதுக்கு நடுவிலும் ஆகாயம் இருக்கு. இன்னும் சத்தியமாக சொல்கிற போனால் ஆகாயம்ல தான் குடம் இருக்கு, குடத்துக்குள்ளே தான் ஆகாயம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பூதங்களுக்கு வெளியில் உள்ளன்னு சொன்னாரா, இந்த பூதங்கள் இதெல்லாம் நடமாடுறது, சரி இதெல்லாம் பார்த்தா பறக்கிறது, ஓடுறது, எல்லாம் செய்கிறது, நீச்சல் அடிக்கிறது செய்கிறது. அப்போது இந்த சத்து பிரம்மனுக்கு ஏதாவது மூமெண்ட் இருக்கா இல்லை மூமெண்ட் இல்லையா? பிரம்மன் வந்து சரமா அச்சரமா? சரமனு சொல்ல முடியாது, அச்சரமனு சொல்ல முடியாது. நம்ம எது சரம், எது நடமாடுறோம், எது நடமாடாதன்னு சொல்லி, நடமாடாததுன்னு சொல்லி சொல்கிறோமோ, அது எல்லாமே எதில் இருக்கின்றதோ அது அப்படியே இருக்கே. அது அச்சரமுன்னு சொல்ல முடியாது, சரமனு சொல்ல முடியாது. மறுபடியும் இந்த குடம் எக்ஸாம்பிளே வந்துடுறோம். இப்போது இந்த குடத்தில் ஆகாயம் இருக்குன்னு சொன்னோமா, இதில் ஜலம் ஊற்றிட்டோம், ஒரு பாதிக்கு ஜலம் ஊற்றிட்டேன். இந்த குடத்துன்னு நான் கொண்டு போய் இன்னொரு பெரிய பாத்திரத்துலேயோ இல்லைன்னு ஒரு தொட்டியில் இருக்கிற ஜலத்திலோ அப்படி வைப்பேன். வச்ச இந்த குடம் மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வச்சதுனால அந்த கீழே இருக்கிற ஜலத்து கூட கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மூவ் ஆகிறதுனால, இது மூவ் ஆகிறதுனால உள்ளே இருக்கிற ஜலங்கூட மூவ் ஆகிட்டு இருக்கு. உள்ளே இருக்கிற ஜலங்கூட மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வெளியில் இருக்கிற ஜலம் எங்கே இருக்கின்றனதோ அந்த ஆகாயம், குடத்தில் இருக்கிற ஜலம் மூவ் ஆகிறது அங்கே இருக்கிற ஆகாயம், ஆகாயம் மூவ் ஆகிறதா? ரொம்ப சூக்ஷ்மமாக சிந்திச்சாதா புரியும். அதனால தான் இந்த ஞானம் வந்து ரெண்டாவது வரியில் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் சூக்ஷ்மத்வாத்து, அதுதான் இப்போ அதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டேன். சூக்ஷ்மத்வாத்து, ஏன் சூக்ஷ்மம்னா இந்திரியங்களுக்கு கோச்சரம் ஆக மாட்டேங்குது. முதல் பாயிண்ட்டு, இந்திரியத்துக்கு கோச்சரம் ஆகிறது ஆனால் கிரகிக்க முடியல,
இது ஆகாயம் சொன்னால் அட்லீஸ்ட் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி நான் ஆகாயத்தின் பார்க்குறேன் அனி ஆகாயத்தினி ஆக்சுவலாக கண்ணும் பார்க்க முடியல எந்த இந்திரியமும் அதனை தெரிஞ்சுக்க முடியல ஆனால் கூட புத்திக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் டிசர்னிங் பவர் இருக்கு ஆகாயம் இருக்கு அனேது அது தெரிஞ்சுக்கிறதே தெரிஞ்சுக்கிறதே கை தொட்டி ஆகாயம் தெரியறதே கண் பார்த்தே ஆகாயம் தெரியறதே காது கேட்ட இல்லை ஆனால் மைண்டு டிசர்ன் புரிஞ்சுக்கிறது சரியா அப்போது மைண்டுக்கு புலங்களுக்கு எல்லாத்துக்கு எது பின்னாடி திரஷ்டாவா சாட்சியா தெரியறது தெரிகிறது இருக்கின்றனது இருக்கின்றன தெரிகிறது அந்த இருக்கின்றது 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 எல்லாமே நானாக தான் இருக்கின்றேன் நான் தான் நானாதாவா இருக்கின்றனது நானது அந்த பிரம்மம் நானது வந்து அந்த ஆத்மா அது இது ஏன் சூக்ஷ்மத்வாத் இது சூக்ஷ்மத்வாத் தது அவிக்னேயம் இது அதனால தான் கொஞ்சம் தெரியாமல் அவ்வளோ சட்டுன்னு தெரியாமல் இருக்கிறது ஓ இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆழமாக இந்த சம்பிரதாயபரமான டீச்சிங்னு சொல்லி கொடுக்குறோமா நீங்கள் தொடர்ந்து 12 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க சில உபனிஷத்துகளை கேட்டிருக்கீங்க சத்சங்கத்தின் 5-6 வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இப்படி எந்த விதமாக ஆழமாக சொல்ல முடியும் சொன்னால் நீ கிரகிச்சுக்க முடியும் தவிர ஒரு 7 பாகவத சப்தாகத்தில் ஒரு 7 ஸ்டேஜ் மேலே லெக்சர்ஸ் மாதிரி சொல்கிற சத்சங்கத்தில் இந்த விஷயத்தினை சொல்ல முடியாது சொன்னானு கேட்டவங்களுக்கு கிராஸ் பண்ண முடியாது அதுக்கு தான் ரொம்ப ஜாகிரதையாக கவனிக்கணும் சூக்ஷ்மம் பண்ணும் பகவானே அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறார் சூக்ஷ்மத்வாத் இப்போ இது புரிஞ்சதா ஜலமும் மூவ் ஆகிடுது வெளியில் ஜலமும் மூவ் ஆகிறது இப்படி பார்த்தோம்னா ஆக்சுவலாக இது தனியாக ஸ்டேபிளாக ஒரு இடத்துல வச்சா குடம் இது மூவ் ஆகலை ஆனால் உள்ள ஜலம் காற்றுனால் மூவ் ஆகலாம் இப்போது இது ஜலம் மேலே வச்சதுனால இந்த இது மூவ் ஆகிறது இப்படி இங்கே இந்த மூமெண்ட்டு நாட் மூமெண்ட் அனேது வந்து பதார்த்தங்களுக்குள்ள இருக்கும் தவிர இது எல்லாமே எதிலோ நிற்கிறது எது சப்போர்ட் பண்ணுறதோ அந்த சத்து எக்ஸிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகலை மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அது மூவ் ஆகிறதுக்கு இடம் இருந்தால் தானே மூவ் ஆகும் இப்போ எல்லா இடத்துலும் அதே இருக்கும்போது இப்போ ஆகாயம் இருக்குது ஆகாயத்தை கொஞ்சம் மூவ் பண்ணணுமா டிராஃபிக்னு மூவ் பண்ணலாம் ஒரு கிரகம் வந்தது உளர போகிறது உடஞ்சிச்சு எதானா கூட மக்கள் எல்லோரும் மூவ் பண்ணுங்க பக்கத்தில் போங்கோ இல்லை பிரைம் மினிஸ்டர் கார் வருது எல்லோரும் மூவ் பண்ணுங்க டிராஃபிக்கு மூவ் பண்ணலாம் எல்லாம் மூவ் பண்ணலாம் ஆனால் ஆகாயத்தினே மூவ் பண்ண முடியுமா மூவ் பண்ணணுமா ஏன் அதை நீ தொட முடியாது அதை நீ எதுவுமே பண்ண முடியாது அதை கட் பண்ண முடியாது நவர்த்த முடியாது ஆனால் எல்லாமே அதில் நடமாடுறது நிற்கிறது அப்படியே இருக்கிறது பல 1000 கணக்கில் எல்லாமே அந்த மலை அப்படி இருக்கும் ஆனால் ஆகாயத்துக்கு என்ன ஆகிப்போச்சு ஆ மலை காலக்கிரமத்தில் அதுக்கப்புறம் போயிடும் மரம் போயிடும் மனுஷன் போயிடுவான் மலை போயிடும் எல்லாம் போயிடும் ஆனால் ஆகாயத்துக்கு என்னது ஆகிப்போச்சு என்ன ஆக முடியாது ஏ அது சர்வத்திர அப்படியே திஷ்டது உட்கார்ந்துருக்கிறதுனால இது சூக்ஷ்மத்துவம் ஓகே இது சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால தெரிஞ்சிக்க முடியல நடமாடுறது வந்து நடமாடுறது இப்படிலாம் சொன்னோமா அதுக்கு சம்பந்தமாகவே சூக்ஷ்மத்வாத் இங்கே இன்னொரு பாயிண்ட் பாருங்கோ சரி நடமாடுறது எல்லாமே கூட உயிர் இருக்கின்றதுனால அதில் வந்து சத்தும் சித்தும்
சித்தும் ரெண்டும் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால இப்போ சித்துக்கு வந்துட்டோம். இருக்கின்றனதனே சொன்னால் பத்தாது, இருக்கின்றனதனே அந்த இருக்கின்ற அந்த வஸ்துவுக்கு தெரியணும். இல்லை இருக்கின்றேன் நான் எனக்கு தெரிஞ்ச நான் இருக்கின்றேன் நான் இருக்கின்றேன் எனக்கு தெரியணும். இப்போ இருக்கின்றதனேது வந்து எல்லாமே இருக்க, உயிர் இருக்கிறது இருக்க, உயிர் இல்லாதது இருக்க. ஆனால் இந்த உயிர் இருக்கின்றேன்னு சொல்லி நடமாடுறதுன்னு சொல்கிற பிராணிகளுக்குள்ளேயே நல்ல கவனமாக கேட்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. பிராணிகளுக்குள்ளேயே அங்கேயும் சத்து இருக்கு, சித்தும் இருக்கு. கான்ஷியஸ்ஸு நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. நீங்கள் இப்படி ஏதாவது பிஸ்கெட் காட்டிட்டால் நாய் வரும், பால் ஊற்றிட்டால் பூனைக்கிட்ட வரும், கீரை காட்டிட்டால் மாடு கிட்ட வரும். அது கான்ஷியஸ் இருக்கிறது, அது ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஆனால் கேள்வி என்னன்னா, நம்ம இருக்கின்றோம், ஆடு நாடு மாடு கூட இருக்கின்றனர். நமக்கு நம்மளை பார்த்தது ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த மாடுக்கு தான் இருக்கின்றேன், நான் மாடு, நான் வெள்ள மாடு தெரியாது. கிளி பேரட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு, அதோடைய மூக்கு செகப்பாக இருக்கு, உடம்பெல்லாம் பச்சையாக இருக்கனே கிளிக்கு தெரியாது. அதனால தான் மனுஷ சரீரம் மட்டும், மனுஷ சரீரமாக வியக்தமாகிற இந்த சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ்ஸு மட்டும் இருக்கே நான் இருக்கேன்ட்டு எனக்கு தெரியறதே, நான் யாருன்னு தெரியறது. அப்போது நான் நிஜமாக யாருன்னு தெரிஞ்சுக்கணுமன்னா சத்து சித்து மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் அந்த தெரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஒரு எக்ஸ்ட்ரா சிக்ஸ்த் சென்ஸ் ஆர் புத்தி அறிவு அனேது, இந்த ஹையர் மைண்ட் அனேது இங்கே மட்டும்தான் இருக்கு. இப்போ புரியறதா மனுஷ ஜென்மத்துடைய முக்கியத்துவம் எவ்வளவு, இந்த சரீரம் எதுக்கனே, நானும் ஆத்மானு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனுஷ சரீரம். நல்ல கோல்டன் லெட்டர்ஸில் எழுதி வச்சுக்கோங்க, நானும் ஆத்மானு தெரிஞ்சுக்கிறது. நான் சத்து சித்து அனந்தமானது ஆத்மானு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சரீரம். ஏ வேறு சரீரங்கள் யாரும் தெரிஞ்சுக்க முடியல. ஈவன் தேவதா சரீரங்களில் இருந்தால் கூட அவங்க இதுக்கு ட்ரை பண்ண மாட்டுறாங்கம்மா. அப்போ இங்கே ஆடு மாடு பற்றி என்ன சொல்ல, புரிஞ்சுதா விஷயம்? அதுக்கு அதோடைய பேர் தெரியாது. ஓகே, நான் இந்த குடம் இத்தனை வாட்டு எடுத்து காட்டுறேன், குடத்துக்கு தெரியுமா? மாஸ்டர் என்ன அடிக்கடிக்கு ஒரு ஒரு கிளாஸில் காட்டுறாருன்னு, நான் குடமனே என்னை பற்றி இவ்வளவு கதை சொல்கிறாருன்னு இதுக்கு ஏதாவது தெரியுமா? சார் இதில் கான்ஷியஸ் இல்லைன்றீங்க. அதான் சொல்கிறேன், கான்ஷியஸ் இருக்கிற நாய், அந்த உதாரணம் எடுத்துக்கோங்கோ, நாயினு வளர்த்துறாங்க இல்லையா நிறைய பேர், அவங்க வந்து அந்த நாய்க்கு வந்து ட்ரெஸ்ஸு போட்டு டை வச்சு அது வச்சு பல பல வகையாக பல வளர்த்துவான். அதுக்கு அது அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் அதுக்கு பண்ணுவான். அதுக்கு ஃபோட்டோ எடுப்பான், ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணுவான். இன்னும் அது மட்டும் இல்லை, அதுக்கு நல்ல அழகாக சிலது ட்ரைனிங் பண்ணி அதெல்லாம் பண்ணும். இவன் சொல்ல ஃபாலோ ஆகிறது. பட் எந்த அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்கு, வெரி லிமிட்டெடு, தன்னை தானே தெரியல. அப்புறம் இது இன்னும் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போவான், அது வேறு. கொண்டு போய் அங்கே இதெல்லாம் வைப்பாங்க காம்படிஷன். அது ஒரு நாய் ஜெயிச்சிச்சு, ஜெயிச்சதுக்கப்புறம் அது வந்து விக்டரி ஸ்டாண்டு மேலே கொண்டு வந்து நிற்க வச்சாங்க, நிற்க வச்சாங்க. அதையுடைய ஓனர் அதுக்கு பின்னாடி நிற்கணும், பிடிச்சிட்டு முன்னாடி இப்படி ஏதோ அது கை காட்டிட்டு அது கால் ரெண்டு தூக்கி, ஓ குட், அந்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணும். ஆனால் அந்த நாய்க்கு நானும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன், எனக்கு கோல்டு மெடல் வந்தது, என்னை எல்லோரும் பாராட்டுறாங்க, அப்படி என்னெல்லாம் இருக்குமா? இல்லை, அதோடைய அட்டென்ஷன் எல்லாம் எப்போ என்னுடைய எஜமானி திரும்பி எனக்கு பிஸ்கெட் கொடுப்பார், அதோ அந்தளவுக்கு தான் தொடர்வது. ரொம்ப கிராஸில் தான் அது இருக்கே தவிர அதையே இப்போ பெருமைப்படக்கூடாது. அப்புறம் கேட்குமா, அடுத்த காம்படிஷன் எப்போ கூட்டிகிட்டு போகிறீங்க? சில நாள் சொன்னது செய்யாது, எதுவுமே தெரியல அதுக்கு. உதாரணம் புரிஞ்சது நல்ல. அதனால மனுஷ சரீரம்
ஓகே. அதனால் நடமாடாத கல் முள் மலை இதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் இருக்கு, ஆனால் சைத்தன்யம் வியக்தமாகலை. அதனால் இப்படிப்பட்ட ஹையர் மைண்ட் இருக்க சூக்ஷ்மதரம் தத் அவிக்னேயம் சூக்ஷ்மத்வாத், இப்படி ரொம்ப ரொம்ப எலர்ட் டீப்லி இப்படி சிந்தனை செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறதுனால இது சொல்லி கொடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு கிரகிச்சிக்க மாட்டான். ஆனால் இருக்கிறது சத்தியம் இதுதான். ஆகாயந்தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆனால் ஆகாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? சத்த ரூபத்தில் ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, அது முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அது நானன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமா? இந்த நாய் காம்படிஷன் போயிட்டு வந்த மாதிரி இந்த லோகத்தில் நம்ம எல்லோரும் நம்ம யாரோ தெரியல, ஆனால் என்னென்னமோ சாதிக்கணும்னு ஓடுறானே. எவ்வளோ சிரிப்பு வருது, ஜோக்காக இருக்கேன். இதனால் யாருக்கு அவிக்னேயம் தெரிய மாட்டேங்குது? யாருக்கு சூக்ஷ்ம புத்தி இல்லையோ, நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதுதான் எல்லாருமே புரியறது உங்களுக்கு, கேட்குறீங்க. இப்படி புரியாதவங்களுக்கு இந்த ஆத்மா வந்து தூரஸ்தம். அடுத்த வார்த்தை இது தூரமாகவும் இருக்கு, அந்திகேச தது, இது ரொம்ப கிட்டையாகவும் இருக்குதாமா. இது என்ன சார்? அதுதான் எல்லாமே கான்ட்ரடிக்ட் இருக்குதா? ரெண்டு சர்வேந்திரிய குணாபாசம், ஆனால் சர்வேந்திரிய விவர்ஜிதம், சரியா? நிர்குணம் அண்ட் குணபோக்திரு, எல்லாம் ஆப்போசிட், கான்ட்ரடிக்டரியாக பேசுகிறது பாருங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா குரு இப்படி விவரித்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தா தவிர இல்லை, பகு கஷ்டம். அதுதான் சூக்ஷ்மத்வாத். யாருக்கு இந்த சூக்ஷ்ம புத்தியோட கமிட்மெண்ட், சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ் அண்ட் இட் ஷுட் பி ஐ மீன் பிஸ்னஸ் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு அப்படி இருக்கிறவங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கு. ஏப்பா நீதாப்பா, அது அந்த சத்து நீதாப்பா, உன்னை பற்றி தான் சொல்லிகிட்ருக்குறோம்ப்பா அப்படின்னு சொன்னால் இனிமே அசல் கேப்பே இல்லை, டிஸ்டன்ஸே இல்லை, நானே வா, அவ்வளோதான், நானே தான். இவ்வளோ பேசுகிறோம், இதெல்லாம் என்னை பற்றி, என்னுடைய பயோடேட்டா, என்னுடைய பயோகிராஃபி. ஆக்சுவலாக பயோகிராஃபின்னு சொல்லக்கூடாது, பயோன்னா இல்லை எல்லாம் சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பாடி கிராஃபி தான் பயோகிராஃபி, ஆனால் நாம் அது பேசலை, ஆத்மகிராஃபி பேசுகிறோம், ஆத்மோகிராஃபி. தூரஸ்தம், ஸோ சிந்திக்காதவனுக்கு, சூக்ஷ்ம புத்தி இல்லாதவனுக்கு இது ரொம்ப தூரமாக இருக்குது. எப்போ கடவுள்னு சேரப்போகிறானோ, அந்த வைகுண்டம் எங்கே இருக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி இங்கே பக்தி சாஸ்திரங்களில் சொன்ன பாகவதம் கதைகள் அதிலே இருப்பான் பாருங்க, எவ்வளவு அந்த கேப் இருக்குன்றது. அந்த பக்தியில் வந்து இந்த ஜானம் அது கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணால் தூரம் இல்லை, ஆனால் கேட்க மாட்டானே, குருக்கிட்ட வந்து உட்கார மாட்டானே, சத்சங்கம் கேட்க மாட்டானே, பஜனை பாட்டை பிரசாதம் போதும், புராணம் கதை போதுமனே போகிறானே. ஸோ அந்திகேச்ச, இந்த கிட்ட தூரம் அனே விஷயம் வந்து அர்த்தம் என்னன்னா, செலிக்கும் செலிக்காது அதை கூட இங்கே சேர்த்துக்கலாம். அங்கே சரம் அச்சரம் அண்ணார் இல்லையா, இது செலிச்சப்போ என்ன ஆகுமன்னா தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு, செலிக்காத சமயத்தில் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன செலிக்கும் செலிக்காது? மனசுனே நடுவில் ஒன்று, மனசு செலிக்காமல் இருந்தால் இங்கே இருக்கேன், இதே இதுதான், நானே தான். மனசு பகிர்முகமாக செலிச்சா தூரம் போயிடுச்சு, எங்கோ சத்தியம்னு எங்கே தேடுறான், பிரம்ம அனுபவம் எப்போ ஏற்படணும், பிரம்மன் எங்கே இருக்கான், கடவுள் எங்கே இருக்கார். ரொம்ப படித்தவங்களும் ரொம்ப பக்தி செய்கிறவங்க கூட வாழ்க்கையில் நிறைய வருஷங்கள் இல்லை நிறைய ஜென்மங்கள் தேடுறது கடவுளுக்காக, பகவானுக்காக தேடுறது. பிரம்மன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கண்ணு மூடிக்கிட்டான்,
கண்ணு மூடிட்டு தியானம் செஞ்சா பிரம்மம் தெரியும்னு சொன்னவனு அஜ்ஞானி. ஏன் இங்க பாருங்கோ, பகிஹி அந்தஹஜ, நீ கண்ணு மூடினா என்ன, கண்ணு திறந்தா என்ன, நீதானே பிரம்மம். எதுக்கு கண்ணு மூடி பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும்? கண்ணு மூடினாதான் பிரம்மம் தெரியும், ஆத்மா தெரியும்னு சொன்னால் அட்டர் இக்னோரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்கோ. அதனால தான் திருக் திருஷ்ய விவேகத்தில் ஆறு விதமான தியான பிரக்கிரைகள் சொல்லப்பட்டிருக்கு. சமாதிகள் மூணு வந்து பகிஸ்ஸமாதி, மூணு அந்த சமாதி. அது கேட்டவங்களுக்கு நல்ல டெப்த்தாக புரியும். ஆனால் இந்த பாயிண்ட்டை புரிஞ்சதை இப்போ தூரம் அனேது இதெல்லாம் அஜ்ஞானம். அதில் எப்படி தூரமாக இருக்க முடியும்? பகவான் தான் நான் எல்லார் ஹிருதயத்திலும் நான் தான் இருக்கேன், எல்லாருக்குள்ளே நான் தான் இருக்கேன், எல்லா இடத்துலும் நான் தான் இருக்கணும் போதும் தூரம் எங்கே இருக்கேன். அப்போ ஏன் எங்கோ யோசிப்பே, வைகுண்டம் எங்கே இருக்கேன், எங்கே சலனம் இல்லையோ, குடி பள்ளம் இல்லையோ, அஜ்ஞானம் இல்லையோ, அதுதான் வைகுண்டம். உனக்கு அஜ்ஞானம் போயிடுச்சு இப்போது கீதை கேட்டு, அந்த வைகுண்டஸ்தானம் நீ தான், இந்த வைகுண்ட வாசனும் நீதா, நான்தா. அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவாச உபனிஷத்தில் இந்த இப்போ பேசின இந்த விஷயங்க மொத்தத்தினி இந்த கிட்ட தூரம் ஒரு மந்திரம் இருக்கேன். ததேஜதி தன்னேஜதி, இந்த எஜதி அஜதி என்ன, செலிக்கிறது செலிக்காததே, தத் எஜதி அது செலிக்குமா, தத் நான் எஜதி செலிக்காதமா. அப்படி என்ன அர்த்தம்? கான்ஷியஸ்னஸில் கொஞ்சம் அப்படி ஒரு தோற்றம் ஏற்பட்ட மனசு கிளம்பும். மனசு கிளம்பிட்டால் சலனம் இருக்கேன், மனசு அடங்கிட்டால் கான்ஷியஸ்குள்ளே போய் அடங்கிட்டு சலனம் இல்லை. ஸோ தத் எஜதி தத் நான் எஜதி தத் தூரே தது அந்திகேச்ச. அப்புறம் தது அந்தரஸ்ய பாஹ்யஸ்ய தது அந்தரஸ்ய சர்வஸ்ய தது தது சர்வஸ்ய பாஹ்யதஹ. பார்த்தீங்களா, அந்தர்பகி தூரம் கிட்ட செலிக்கும் செலிக்காதது இத்தனை விஷயங்களும் ஒரே மந்திரத்தில் வந்தது. நாம் இன்னும் ஈஷாவாஷ்யம் படிக்கலை, ஜஸ்ட்டு ஆனால் அதுக்கு ரிலேட் பண்ணிவிட்டு இந்த மூணும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி பகவான் இந்த விஷயத்தினு சொல்லி அப்புறம் பதினாறாவது ஸ்லோகத்தில் அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ருஞ்ச ச பூதபர்த்ருச்ச தத்ஜ்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணுச்ச. இங்கே அடுத்த இன்னொரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறாருன்னா, விபஜன டிவிஷனு, ஏதாவது டிவிஷன் இருக்கா, அகண்டமணி சொல்கிறதுக்காக, ஏகமணி சொல்கிறதுக்காக சொல்கிற விஷயம். ஆனால் அவிபக்தம் நிறைய விபஜித்த முதல் அவிபக்தம், விபக்தமே விபஜனே பண்ண முடியாது. ஆகாயத்தை விபஜிப்பீங்களா, கட் பண்ணுவீங்களா, ஒரு பீஸ் எடுத்துக்குவீங்களா? ஆகாயத்தை நம்ம ஒன்றும் பண்ணல, எடுக்க முடியாது ஆகாயத்தில். நம்ம வந்து நிறைய ரூம் கட்டுறோம், அப்படி ஏதோ செய்கிறோம், டிவைட் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவிபக்தஞ்ச. ஆனால் பூதேஷு பல ஜீவராசிகள் பல உபாதிகள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது பல பேர் இருக்கிறோம் இல்லையா, நீங்கள் நாங்கள் இத்தனை பேர் இத்தனை தலை. ஆனால் இந்த பூதேஷில் பார்க்கும்போது விபக்தம் இவ, அந்த இவ அனைது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. விபக்தமான மாதிரி, விபக்தம் ஆன மாதிரி. ஸோ அவிபக்தமானது விபக்தமான மாதிரி காணப்படுத்தவரை உண்மையாக டிவிஷன் இல்லை, விபக்தம் ஆகலை. அதனால தான் எங்கே விபக்தி இல்லையோ அதுக்கு பேர் பக்தி. விபக்தன்னா அந்த கேஸ் எண்டிங்ஸ் கிராமரில் சொல்கிற, நானும் எனக்கு என்னால் என்னலேருந்து என்ன மேலே என்னுடைய இப்படியெல்லாம் சொல்கிறது விபக்திகள். அது எதுவுமே இல்லாமல் இருக்கிற சுத்த சித்து சத்து
சுத்த அகம் அங்கே விபக்திகள் இல்லை. அந்த விபக்தி எதுவுமே பார்க்காத நிலைக்கு பேர் தான் பக்தி, அதுக்கு பேர் தான் ஜ்ஞானம். அதனால் அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம். ஆனால் அது எதுவுமே மாறலை, டிவைட் ஆகலை. எதனாலன்னா இப்போ பல பேர் இருக்காங்க, பல பேர் பல விதமாக பேசுது, அவங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அவங்க மனஸ்தத்துவம் இப்படி இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற நிறைய பேர், நம்ம குடும்பம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறோமோ இத்தனை காணப்படும். ஆனால் எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற சுத்த சைத்தன்யம் அந்த சத்து சித்து ஒன்று தான், அதே தான். நீ என்னமோ அதே தான் அங்கேயும் இருக்க, நீ தான் அங்கே இருக்க. ஆனால் வெளியில் பேதங்களை பார்க்காதே, வெளியில் டிவிஷன்ஸ் பார்க்காது. சீ த யூனிட் இன் டைவர்சிட்டி அனேது வந்து இந்த ஆழமான வேதாந்த கருத்தில் அப்ளை பண்ணிவிட்டால் அப்படி தெரியும். இதுக்கு ஒன்று உதாரணம் பாருங்கள், ஒரு லைட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்களா? அட்லீஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்துருங்க, டிவிலேயோ சில பேர் போய் பார்த்துருக்கோம். பீச்சு கடலுடைய கரையில் இருக்கும் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் அசல் எப்படி ஒர்க் பண்ணுறது என்ன அதுன்னு தெரியாமல் நார்மலாக கீழே நின்று பார்க்குற ஒரு ஓகே ஒன்று புஸ்தகம் படிக்கல, அதை பற்றி தெரியாது அது என்னன்னு. ஆனால் பார்க்கும்போது மூணு லைட்டு, மூணு ஃபோக்கஸான லைட்டு, மூணு சுத்துற மாதிரி இருக்கும். மூணு மூணு தெரியும், ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று அப்படி போகிற மாதிரி. இது ஆக்சுவலாக அப்புறம் சின்ன வயசில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஓ மூணு லைட்டு மூணு பக்கம் அப்படி. ஆனால் உண்மையாக விஷயம் என்னான்னா அங்கே போய் பார்த்தாவோ அதை பற்றி படித்தாவோ அங்கே ஒரு லைட்டு தான் இருக்குன்றதாவா, நடுவில் ஒரு லைட்டு ரொம்ப காந்திவந்தமான ஒரு லைட்டு, ஆனால் அதுக்கு சுற்றி ஒரு மூணு ஓட்டை இருக்கிற மூவ் ஆகிற ஒரு கேட்ஜெட்டு, ஏதோ ஒரு மெட்டலோ மரத்து ஏதோ வச்சுருக்கான். ஸோ லைட்டுக்கு சுற்றி ஒரு கப்பு மாதிரி மேலே இருக்கா, இந்த மேலே வச்ச கப்புக்கு மூணு ஓட்டை இருக்கங்க. லைட்டு ஒன்று மட்டும் இல்லை, லைட்டு மூவே ஆகிறது இல்லையாமா? ஆனால் நமக்கு கீழே நின்று பார்த்தா லைட்டு மூவ் ஆகிறது, மூணு லைட்டு தெரியறதுன்னு தெரியுறது பாருங்கோ, பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே இப்போது நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுங்கோ, நிறைய தலைகள் இருக்கு, நிறைய சரீரங்கள் இருக்கு, நிறைய விதவிதமாக ஃபோக்கஸ் ஆகிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் இது எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒரே லைட்டு, ஒரே சைத்தன்யம், ஆத்மா, சத்து, சித்து, அது வந்து அனந்தமாக இருக்கு, எண்ட்லெஸ்ஸாக இருக்கு. அதனால் அதில் விபக்தமே இல்லை. இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் உனக்கு இந்த உபாதினால தான் டிவிஷன். சரியா? ஒரு பெரிய இன்னொரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய குளத்தில் ஜலம் இருக்கு, இல்லை தொட்டில ஜலம் இருக்கு, நான் சின்ன கப்பு கொண்டு போய் அந்த ஜலத்தில் அப்படி வச்சு அந்த தண்ணி அதில் ஜலம் கப்புக்குள்ளே வர மாதிரி பண்ணுறேன், அந்த கப்பு அங்கே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு போய் அதையும் அந்த கப் ஜலத்தில் முக்கி ஜலம் அதில் வர மாதிரி பண்ணுவேன், ஜலம் வந்தால் கூட ஃபுல்லாக அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். இப்படி பல சைஸில் இருக்கிற சில சில பாத்திரங்கள் எல்லாம் வச்சு எல்லாத்துலேயும் ஜலம் வச்சா கூட இப்போது பாத்திரங்கள் எல்லாமே ஜலத்தில் தான் இருக்கேன், ஜலம் பாத்திரத்திலும் இருக்கேன். இப்போது அப்படி இருக்கிறதுனால இந்த ஜலம் டிவைடு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுவீங்களா? இது தற்காலத்துக்கு காணப்படுற ஒரு காட்சி தவிர இதில் சத்தியத்துவம் இல்லை. அங்கே உள்ளே இருக்கிறது ஜலம்தான், வெளியில் இருக்கிறது ஜலம்தான். அதனால் அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்தமிவச்ச ஸ்திதம். அடுத்தது இப்போ பூதங்கள் எல்லாத்தையும் பற்றி, பூதங்கள்னு பிராணிகள் நிறைய நமக்கு அதுதானே வெரைட்டி, இங்கே நிறைய டைவர்சிட்டி துவைதம் பார்க்குறோமே அனி, அது ஒன்றும் இல்லை, ஒரே சத்து சித்தே தான். என்ன பண்ணுறது? எது இந்த சத்தியம் இருக்கோ, ஜ்ஞேயம், அந்த ஆத்மா சத் பிரம்மா. பிரபவிஷ்ணு
அதுதான் எல்லாத்தினையும் காட்டுறது சிருஷ்டின்னு அர்த்தம். பிரப விஷ்ணுன்னா பிரபர்ஷ பிரகர்ஷனேன விசேஷேன அது எல்லாத்தினையும் காட்டுறது, எல்லாமே அதுக்குள்ளே தான் காட்டுறது காணப்படுறது. ஸோ பிரப விஷ்ணு சிருஷ்டி, அப்புறம் பூத பிரப விஷ்ணு, அந்த பூத வார்த்தையை மூணு திசைதான். பூத பிருத்து, பிருத்துன்னா பரிக்கிறது, நிற்க வைக்கிறது, ஸ்திதி ஸ்திதி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ பூத பிரப விஷ்ணு, பூத பர்த்ரு பர்த்ரு அண்ட் பூத கிரசிஷ்ணு, கிரசிஷ்ணுன்னா எல்லாத்தையும் திரும்பி லயிச்சுக்கும், தனக்குள்ளே எடுத்துக்கும், எல்லாம் தனக்குள்ளே எடுத்துக்கும். அப்படி என்ன சிருஷ்டி ஸ்திதி லய எல்லாமே ஒரே அகம் பிரம்மம் சத்து சித்தில் தான் காணப்படும். உலகம் மொத்தம் எனக்குள்ளே இருந்ததாக ப்ரொஜெக்ட் ஆகிடுது, உலகமெல்லாம் எனக்கு உள்ளதாக நிற்கிறது, எனக்குள்ளதாக போய் சிலைச்சிடும் இந்த நான். இது வந்து இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போதும், கனவு தூங்கும்போது எல்லாம் எனக்குள்ளே லயிச்சுது, தூக்கத்தில் நேர்ந்திச்ச உடனே எல்லாம் விகசிக்கிறது, அப்புறம் திரும்பி பாதி மனசு மூடிக்கிட்டால் கனவுல இருக்கு, மனசு ஃபுல்லாக மூடிக்கிட்டால் தூக்கத்தில் போகிறது. என்ன ஆயிடுச்சிங்க இப்போது? சிருஷ்டி ஸ்திதி லய மூணு நடக்கிறதா? இது சமஷ்டியில் சிந்தனை பண்ணி பாருங்கோ, அப்போ தெரியும் இது மூணுமே சிருஷ்டி ஸ்திதி லய எல்லாம் இங்கே இருக்கணும். அதனால் விபக்தம் அனே வார்த்தை சும்மா காணப்படுறது இருக்கிற மாதிரி அவ்வளோதான். திரும்பி ஆகாயம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இப்போ ஆகாயம் நாம் ரூம் கட்டி வீடு கட்டி வால்ஸ் எல்லாத்தினையும் கட்டி சௌரியில் அதனால் அப்போது டிவைட் பண்ணிட்டோம், ஆகாயத்தை டிவைட் பண்ணிட்டோம் நினச்சிக்கிறோம். இது டிரான்சாக்ஷன் விவகாரத்துக்கு ஏதோ உபயோகப்படுத்துறது. ஆனால் நீ என்ன டிவைடு பண்ணாலும் அங்கேயும் ஆகாயந்தான் இங்கேயும் ஆகாயந்தான். நீ நினைக்கிற இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் போய் சும்மா உண்மையாக சொல்லணும்னா நீ எது சௌரு கட்டி சுவர் கட்டி அங்கே நான் டிவைடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறியோ அந்த இடத்துல கூட சுவர் இருக்கின்றனதான், அங்கே ஆகாயம் இருக்கின்றனது, ஆகாயம் அங்கே இருக்கின்றனால தான் சுவர் அங்கே இருக்கின்றனது. இன்னும் ஆழமாக பார்த்தா சுவருக்கு உள்ளே இருக்கிற மண் செங்கல் சிமெண்ட்டு ஜலமும் செல்லு 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 ஒரு ஒரு செல்லுக்குள்ளே கூட ஆகாயம் இருக்கு. இந்த ஆகாயம் வார்த்தை எடுத்துருங்க இப்போ இங்கே சத்து எக்ஸிஸ்டன்ஸு எல்லா இடத்துல பரவி இருக்கு. யாரது? நான். நான் அந்த சத்து, அது நானே எனக்கு தெரிகிறது. அப்பா நான் அதனால தான் கான்ஷியஸ் சைதன்யம் நான். ஸோ நான் சைதன்யம் சர்வத்திர வியாபிச்சிருக்கேன், சர்வம் தெரிஞ்சிட்ருக்கேன். மையே வசகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம் அனே அந்த கைவல்யோபனிஷத்து. அந்த கைவல்யோபனிஷத்துலேயே இன்னொரு விஷயம், இந்த சூக்ஷ்மா சூக்ஷ்மதரம் அனு பார்த்தோம் இல்லை, இப்போது அதுக்கு சம்பந்தப்பட்டது எல்லாம் இந்த படித்த இப்போ மீனிங் எல்லாம் எத்பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வஸ்யாயதனம் மகத், இந்த விஸ்வம் மொத்தத்துக்கு சர்வாத்மா எல்லாத்துக்கும் சரம் அச்சரம் மூபுல் இம்மூபுல் நியர் ஃபார் எல்லாத்துக்கும் சிறுசு பெருசு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு அந்த பரம் பிரம்ம சர்வாத்மா அது மகத்து சூக்ஷ்மாத்து சூக்ஷ்மதரம் அது. ஆனால் நித்தியம் இருக்கின்றன கவனம் அது மேலே போல, கவனம் அது மேலே போல. ஓகே, நித்தியம் தத் துவமே ததேவ ததேவத்வம் தத்துவமேவ அதுதான் நீ, நீ தான் அது. ஓகே, சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் நித்யம் தத்துவமேவ
தத்வமேவ துவமேவ தத் அதுதான் நீதான் அதே முடிஞ்சு போச்சு டீச்சிங். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப கான்ஷியஸ்னஸ், அந்த சித்து சைத்தன்யம் பற்றி இப்போ வரைக்கும் நிறைய எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கொஞ்சம் 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 பிரகாஷிக்க செய்கிற சக்தி இருக்கே, நான் இருக்கேன் இருக்கேன்னு சொன்ன இருக்கே, ஆனால் எனக்கு தெரியறது. ஆனால் சொன்னோம் இல்லையா, மாடு பசு கொசு பூனை நாய்க்கு தெரியல, அதுக்கு தெரியல அது இருக்கேனே. அதனால் இந்த கான்ஷியஸ் பிரின்சிபல் சைத்தன்யம் சித்து பற்றி கூட சொல்கிறதுக்கே 17வது ஸ்லோகம், ஜோதிஷாமபி தஜோதிஹி தமச பரமுச்சதே ஜ்ஞானம் ஜ்ஞேயம் ஜ்ஞானகம்யம் ஹுருதி சர்வஸ்ய விஷ்டிதம். 16வது ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொல்லலை, தத் ஜ்ஞேயம், இதுதான் தெரிஞ்சுக்கணும், இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். ஏ அர்ஜுனா, இதுதான் தெரிஞ்சுக்கணும், இப்படி தான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் அப்படின்னு தெரியும், அதுதான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் அதுன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படி தான் தெரிஞ்சுக்கணும்னாரு. அதே இப்போது அந்த தெரிஞ்சுக்கிறது அனேது வந்து ஜ்ஞேயம் அனேது உண்மையாக வெளியில் வஸ்து இல்லை பிரம்மம், நான் எப்படி கான்ஷியஸ் பிரின்சிபல் சித்து ரூபேண. அதனால தான் இங்கே சித்து கான்ஷியஸ்னஸ்ஸு பிரகாசத்தினால ஜோதிஷாமபி ஜோதிஹி, ஜோதிஷாமப்பா எல்லா லைட்டுக்கும் லைட்டு, ஜோதிஷாம் அப்படின்னா என்னென்னென்ன பிரகாஷம் கொடுக்கறதோ உலகத்தில், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் வாட் நாட் அதெல்லாமே அக்னி, அது எல்லாத்துக்கும் ஜோதி. அசலு ஜோதி அப்படின்னா தியோதநாத், அதுக்கு தமிழில் விளக்கு. விளக்குன்னு என்ன தெரியுமா, எது தன்னு தானு விளங்கிட்டு சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் விளக்கிறதோ விளக்கிறதோ காட்டுறதோ, இங்கிலீஷில் சொல்லணும்னா விச் இஸ் ஸ்வயம் பிரகாஷம், விச் இஸ் பை இட் செல்ஃப் இஸ் ஷைனிங் அண்ட் ஷெய்ன்ஸ் எவ்ரி திங் அரவுண்ட் இட்ஸ், அதுக்கு பேர் லைட்டு. லைட்டுன்னா டெஃபினேஷன் இது, அதுக்கு ஜோதின்னு சொன்னாலும் விளக்கு. அதனால தான் விளங்குறதே, எது விளங்குனா எது விளக்கு, அதுதான் பேர் பாருங்கள், அழகாக இருக்க தமிழில், எல்லாத்தினும் விளங்குறது தெரிவிக்க செய்யுது. அப்போ அந்த விளக்குன்னு விளங்குறதுக்காக இன்னொரு விளக்கு வேணுமா, தேவையில்லை. அப்போ எதெல்லாம் இங்கே தெரியுறது தெரியுறது தெரியுறதுன்னா எல்லாத்தினும் தெரிஞ்சுக்கிற நானும் பரஞ்சோதிஹி. அதனால தான் அந்த பரஞ்சோதி அனே வார்த்தை அருணாச்சலேஸ்வராவது அண்ணாமலை தீபமாவது அம்பாளுக்காவது தேவிக்கு பரஞ்சோதி, பரஞ்சோதி பரந்தாம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அந்த நாமம், ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி. இப்படிப்பட்ட ஜோதிதி தமசஹ பரமுச்சதே, இருட்டுன்னு கூட இருட்டுன்னு தாண்டி நிற்கிறன்னு அர்த்தம். இங்கே அசல் ஒரு லைட் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, சூரியனுக்கு இருட்டு தெரியுமா? புராணம் சொல்லும் போது கதை சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாள் இருட்டு தேவத்தை போய் பிரஜாபதி பிரம்மனு கிட்ட, அப்பா அப்பா பாரு அந்த சூரியன் வந்து எனக்கிட்டே வரவிட மாட்டான், அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கிட்டே வரவிட மாட்டான், அப்படியா அந்த சூரியனை நீ வந்து கொஞ்சம் போய் கூட்டிட்டு வா, அப்பா கூப்பிட்டுட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ணிச்சா, சரி எனக்கு போயிடுச்சாமா இருட்டு. அந்த இருட்டு இப்போ கூட சூரியனை பிடிச்சிக்கிறதுக்காக சுற்றிட்டே இருக்கு. என்ன புரிஞ்சது கதையில், சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்குமா, கிட்ட போக முடியுமா? அசல் இருட்டன் இது இருக்காங்க, சூரியனுக்கிட்ட போயிட்டு ஒருவேளை நீங்கள் இருட்டுன்னு பார்த்தீங்களா, மிஸ்ஸஸ் இருட்டு, மிஸ் இருட்டு இருட்டா டார்க்னஸ்ஸா, அதாங்க எல்லாம் எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்குன்னு சூரியன் வந்த அப்படி என்ன எனக்கு தெரியாது. ஆத்மா சைதன்யம் முன்னாடி பிரகாஷஸ்வரூபத்தில் இருட்டில்லை. இங்கே என்ன அர்த்தம்னா, தமசா அபி
அதனால் சில இடத்துல கைவல்யம் அதில் தமச பரஸ்தாத் தத்க்னாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம் தமச பரஸ்தாத் யத்யாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சியம் தமச பரஸ்தாத் அப்படின்னா அஜ்ஞானமும் கூட இருக்கே எனக்கு அனேது யாருக்கு தெரியறது. நிறைய பாட்டு சொல்கிறோம் இல்லையா, எனக்கு இது தெரியலே சுவாமி, ஆத்ம தெரிய மாட்டேங்க சார், எனக்கு அஜ்ஞானம் இருக்கே. அஜ்ஞானம் உனக்கு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியறது? இன்னொன்றும் கண்ணு மூடிட்ட இருட்டாக இருக்க அனுபவம், உடனே இருட்டாக இருக்கும். அந்த இருட்டுன்னு யார் பார்த்தா? கண்ணு வெளிச்சத்துன்னு தான் பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, கண்ணுக்கு வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணு வேலை செய்யும். அதனால் கண்ணு திறந்திருந்தால் கூட இருட்டாக இருக்கும்போது வெளிச்சம் பிரகாசம் இல்லைன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அப்போ கண்ணுக்கு வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கண்ணு திறந்திருக்கும்போது இருட்டு, கண்ணு மூடினாவோ திறந்தாவோ இருட்டு யாருக்கு தெரியறது? அதுதான் தமசா அபி பரம். இது இந்த லைட்டு இருட்டுன்னு சொல்லும்போது ஜாக்கிரத்தை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற அஜ்ஞானமே, எனக்கு அஜ்ஞானம் இருக்கு தெரியாது அப்படின்னு எனக்கு தெரியறது, அது தெரியும் அதுன்னு எனக்கு தெரியறது, அங்கே வெளிச்சம் இருக்க எல்லாம் தெரிகிறது, எதுவுமே இல்லை எல்லாமே இருக்க, டார்க்னஸ் இருட்டுன்னு யார் பார்க்குறா? கண்ணு திறந்தானு சரி கண்ணு மூண்டானு சரி, அந்த ஜோதி நீ ஆத்மா. இதுதான் ஜ்ஞேயம், இதுதான் இதுதான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் பன்னெண்டாவது ஸ்லோகம் முன்னாடி சொன்ன அந்த அஞ்சு ஸ்லோகங்களுக்குள்ள சொன்ன 20 ஜ்ஞானமனே விஷயங்கள் எதுவுமே இருக்கோ, ஜ்ஞானம் அந்த ஜ்ஞானத்தினால் சேர வேண்டிய ஜ்ஞான கம்யம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜ்ஞேயம், இதுதான் இதுதான் அர்ஜுனா. எல்லா வேதாந்த சாரம் உபனிஷத்தோட சாரம் இதுதான். ஜாக்கிரத்தை இரு, மறுபடியும் ஓ ஜான கம்யமா போய் சேரணுமா, ஜானம் போய் சேர கம்யம்னா கோலன்னா தூரம்னு சொல்லாது, அங்கெங்கோ இருக்குன்னு நினச்சிக்காது. மறுபடியும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணாது, நோ கோயிங் எனிவேர். அப்போ என்ன ஹிருதி, நீ தான் அது உனக்குள்ளதா, நீயே நீ ட்ராவல் பண்ண வேண்டியதே இல்லை, எங்கே போய் தேட வேண்டியதில்லை, எதுவுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. குரு சொன்னது உபதேசத்தினை அப்படியே எடுத்துக்கோ, நீ அதேன்னு ஒத்துக்கோ. அதனால் ஹிருதி சர்வசிய, திரும்பி உனக்கு மட்டும் உள்ள நினச்சிக்காது, எல்லாரும் ஹிருதிலும் எல்லாருக்கே, அவன் அஜ்ஞானியாக இருந்தானோ, அவன் பசுவாக இருந்தானோ கொசுவாக இருந்தானோ, அவனுக்கு தெரிஞ்சானோ தெரியலன்னானோ, சத்தியம் எப்பவுமே பிரகாசிச்சிட்ருக்கிறது, ஆத்மதான் பிரகாசிச்சிட்ருக்குறது, மறு இன்னொரு வஸ்து எதில்லை. இப்படி விசேஷேன விஷ்டிதம், இப்படி உறுதியாக அதுதான் இருக்கின்றனது, அதுதான் சத்தியமனி எடுத்துக்கோ, நம்ம ஸ்வீகரி கரையேறும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் தத்சத்.